கோனேரிப்பட்டி ரங்கபாளையம் பிரிவு பகுதிகளில் தரமற்ற மாட்டுத் தீவன விற்பனையால் கால்நடைகளுக்கு பாதிப்பு. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அடுத்த கோனேரிப்பட்டி ரங்கபாளையம் பிரிவில் உள்ள மேற்கு தோட்டத்தில் விவசாயம் செய்து வருபவர் பழனிசாமி. இவர் தனது தோட்டத்தில் மாடு, ஆடு, கோழி ஆகியவற்றை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் தனது கறவை மாடுகளுக்கு தாராபுரத்தில் உள்ள ஒரு தனியார் கடையில் மாட்டுத் தீவனம் வாங்கியுள்ளார். மாட்டுத் தீவனத்தை தனது மாடுகளுக்கு தண்ணீருடன் கலந்து அதை உணவாக கொடுத்து வந்துள்ளார். இந்த நிலையில் திடீரென மாடுகளின் உடல் நிலையில் சிறிது மாற்றம் ஏற்பட்டுள்ளது. அதன் பிறகு கால்நடை மருத்துவரை அழைத்து வந்து சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மாடு சாப்பிட்ட உணவுகளில் நச்சுத்தன்மை உள்ள பொருட்கள் இருந்திருக்கும். இதனால் மாடுகளுக்கு வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் போன்றவை ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளது என மருத்துவர் தெரிவித்ததாக கால்நடை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் விவசாயி தனது மாட்டின் உடல்நல குறைபாட்டிற்கு தனியார் கடையில் வாங்கிய மாட்டு தீவனம் காரணமாக இருக்கும் எனவும், இதனால் தனியார் மாட்டு தீவன கம்பெனியில் விற்கப்படும் கால்நடை தீவன பொருட்களில் நச்சுப் பொருட்கள் உள்ளதா என அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கால்நடை உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனா்.